யதா ஒரு ஊரா சுத்தி வரும் பிள்ளை நடராஜன் நொந்து போன மாதிரி நடந்துகிட்டு இருக்கீங்க. மூல வியாதி மாதிரி ஏதாவது? மூல வியாதியும் இல்ல, சூல வியாதியும் இல்ல. மர்டர் செய்யறதுக்கு ஒன்ன பேசி வச்சிருந்தா ரேகாவோட காதல் கிதல சுத்திக்கிட்டு இருக்கியாம. ஆமா, நீ என்னதான் நினைச்சுட்டு இருக்க? அப்படின்னா என் மேல நம்பிக்கை இல்ல. ஜாக்கி, பொட்டியில எடுத்து வை. பெரிய பெட்டி, அதுல ஒண்ணுமே கிடையாது, எடுத்துட்டு போ. ஜோதி, வாய மூட. என்ன நடக்குவே? நீ சாவு, நீ சாவு, நிம்மதியா சாவு. என்ன ராஜா, நான் சொல்றது உண்மை இல்லைங்கிறியா? ரேகாவ நீ காதலிக்கலையா? காதலிக்கிறேன், ஆனா அது கூட நான் போட்ட ஒரு பிளான். காதல்ல பிளானா? சொல்றேன், நாளைக்கு ரேகா செத்தா போலீஸ்ல பாடி கார்டுன்னு என் மேல சந்தேகப்படுவாங்க, ஏத்துக்கிட்டு போய் ஜெயில போடுவாங்க. அதுக்கப்புறம் கதாகால சிபம் பண்ற மாதிரி உங்க கதையை நான் அவங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் ஜாயிண்டா கொண்டு போய் ஜாயிண்ட்கள்லாம் கட்டிடுவாங்க. கால் முட்டி கை முட்டி எல்லாம் கழுறுமா? ஷூர். அதனாலதான் யார் முட்டியும் கழுந்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கேன். எல்லாரும் நான் அவளை காதலிக்கிறேன்னு நினைக்கிற மாதிரி செய்யறேன். காதலிச்சவன் கோடிக்கணக்கான சொத்துக்கு உரியவளை கல்யாணம் பண்ணிக்குவானே தவிர கொல்லணும்னு நினைக்க மாட்டான். அதனால சட்டம் என்னையோ என்னோட உங்களையோ சந்தேகப்படாது. அடேங்க அப்பா, பிரமாதமா இருக்கியா? உன் திட்டம், உன் திட்டத்துக்கு என் பாராட்டுக்கு. என்னமோ என் அறியாமையால இந்த ஆளு பேச்ச கேட்டு உன்ன நான் சந்தேகப்பட்டேன், என்ன மன்னிச்சு. அது சரி, அந்த பிளான் என்னவோ? முதல்ல அவரை வெளியில அனுப்புங்க. எதுக்கு? எதுக்காகவா? நீ கயிறு பிளான கேட்காம இருந்திருந்தா நீ மேல போயிருக்க மாட்ட. ரேகா மேல இருந்து கீழே வந்து செத்து போயிருப்பா. அவருடைய முதல் பிளானே சக்சஸ் ஆயிருக்கும். அதுக்காக பட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு உன்ன கொண்டு விடுவேன். முதல்ல நீ போறியா? கழுத்து பிடிச்சி தள்ளட்டா. நானே போறேன். சொல்லு தம்பி, இந்த வீடு கொலைக்கு ஒத்து வரலீங்க. இந்த முறை நம்ம பிளான அவுட்டோருக்கு மாறி. அவுட்டோர்னா கிணத்துக்குள்ள தள்ளிடுறது, குழியில புதைச்சிடுறது? இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாருமா சேர்ந்து ஒரு மலைப்பிரதேசமா பிக்னிக் போறோம். எல்லாரும் பரபரப்பா இருக்கிற சமயம் பார்த்து நம்ம ஜாக்கி பையன் மலை மேல பாருங்க பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குவான். சமயம் பார்த்து நான் கத்தி பால இப்படி சிக்னல் கொடுப்பேன், அதை நம்ம ஜாக்கி பார்ப்பான். அப்புறமா பாறை உருள்றதும் ஊரேக்காவ மோதுறதும் சாவு குரல் கேட்க அவுட்டோர் சவம். பின்னாடி நிப்பானாம். அத ராஜா பார்த்துட்டு கச்சிப்பு இப்படி மெதுவா எடுத்துட்டு கொடி மாதிரி இப்படி அப்படி ஆட்டு, அத பார்த்ததுமே அவன் பாறைய உருட்டி விடுவானா. மிஸ்டர் விஸ்வநாதன், தட் பாறை இஸ் உருளிங். என்ன விதமான சத்தம் வரும் நினைக்கிறேன்? ரயில் பிரிட்ஜ் மேல வரும்போது வருமே ஒரு சத்தம். எனக்கு ஜோதி சார்,
என்னமா ஜூஸா? இல்லங்க டேப்லெட். கிழிஞ்சது. அவருக்கு ஜூஸ் எனக்கு டேப்லெட். அதை நீயே வாயில போட்டு போ. உண்மையிலேயே உங்க மாதிரி ஆளுங்க கொலை செய்யறதுக்கு வேற ஆளே வச்சுக்க தேவையில்லைங்க. ஒருத்தர் கட்சி வாட்டி இன்னொருத்தர் பாறை உருட்டா ஒருத்தர் செத்து போயிடுவீங்க, ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. என்ன தயவு செய்து விட்டுருங்க. உங்களோட எனக்கு இந்த வேலையை அனாவசிங்க. ஏண்டா யார அந்த படக்கூட இங்க வச்சு? நான் புத்தி இருக்க உனக்கு? நீ போய் எடு, எடுத்துறேன். ஐயோ உடனே போயிடுறேன். இரு மெதுவா, நான் இல்ல அதுக்கு அப்புறமா போறேன். கெட்டிய பிடிச்சுக்கோ, மேல போறவங்க. தம்பி ராஜாவா, உனக்காகத்தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஏதோ இன்னைக்கு புது பிளான் இருக்குன்னு சொல்லி என்னது? அதை சொல்லத்தானே வந்திருக்கேன். என்ன ஜோதி எங்கன்னு பாக்குறியா? அந்த தரித்திர பையில இந்த பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு கண்டிப்பான ஆர்டர் போட்டேன். அப்படி ஏதாவது வந்தாலும் அவனை மாறுகால் மாறுகை நான் வாங்கிடுவேன். அவன் வருவாங்கிற கவலையே உனக்கு வேண்டாம். அந்த பிளான் என்னன்னு சொல்லு. இந்த தடவை நான் ஸ்னேக் பிளான் போட்டிருக்கேன். ஸ்னேக் பிளான்? ஏ, நாளைக்கு ரேக்கா பாம்பு கடிச்சு செத்து போற மாதிரி ஏற்பாடு செஞ்சு. என்ன 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 என்ன? நாளைக்கு சாயந்தரம் சரியா 5:30 மணிக்கு ரேகாவை பாம்பு கடிக்கும், வீட்டு ஹால்ல சவம். தம்பி ராஜா, அந்த பாம்பு கரெக்டா ரேகாவை தான் கடிக்கும்னு சொல்றியா? ஓ காட், நீங்க அத பத்தி ஏன் கவலைப்படுறீங்க? அந்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன். தம்பி ராஜா, இந்த வாட்டி உனக்கும் எனக்கும் கூட பெஸ்ட் ஆஃப் லக். பெஸ்ட் ஆஃப் மிஸ்டர் விஸ்வநாதன், பாம்ப வரவழைக்கிறதுக்கு வாயில மகுடி வச்சு ஊது ஊதுன்னு ஊதுவான். எனக்கு எதுக்கியா வாயில மகுடி வச்சு ஊதுறா இல்ல கார்னட்டே வாசிக்கிறான். ஆமா, நீ எப்ப வந்த உள்ள? நான் வெளியே போயிருந்தாலும் உள்ள வரதுக்கு. மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க கோவிச்சுக்கலீன்னா ஒரு சின்ன விஷயத்த சொல்லுங்க. அவன் உங்களை டோன்ட் சிட் இன் த ஹால், ஹால்ல வந்து ஒன்னு உட்கார வேண்டாம்னு சொல்லல. இல்ல அதுக்க நாம நைஸா போய் ஹால்ல உட்கார்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அவன் பாம்ப எப்படி உடுறாங்கறதையும் பாக்கலாம், பாம்பு குத்தி அவ எப்படி சாகுறாங்கறதையும் பாக்கலாம். அப்படிங்கிற அவன் எங்க எந்த டைப் பாம்பை விட்டு அவளை கொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு டைப் பாம்பு அறுக்காத. அதுக்கு இல்லைங்க, இப்போ சார பாம்பு விட்டான்னு வச்சுங்க, சாவு கொஞ்சம் தாமதமாகும். இப்போ நல்ல பாம்பு விட்டான்னு வச்சுங்க, நாட் பேட், பரவாயில்ல. கட்டுரின்னு விட்டான்னு வச்சுங்க, பட்டுன்னு போயிடுவான். அப்பப்பா, ஏற்கனவே பாம்புலாம் எனக்கு பயம் நடுக்கும். அதை பத்தியே பேசாதீங்க. நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும்னா கட்டுவிரியின் தான் பெஸ்ட். என்ன சொல்றீங்க? இந்நேரம் கட்டு வீணு அனுப்பிச்சிருப்பான். பாம்ப பத்தி பேசாதீங்க. அந்த பாம்ப கடிச்சே நீ சாப்ப, பாம்ப பத்தியே பேசாதீங்கிற பேசிக்கிட்டே இருக்க. என்ன அது பாம்புனா இப்படி பயப்படுறீங்க? சின்ன வயசுல நான் பாம்ப கையில பிடிச்சுக்கிட்டு Thank you.
இந்த முறை உன் பிளான் சொல்லிக்கு இந்த காண்டாமிருகத்தை பக்கத்துல வரவணாம் பண்ணிடுறேன். புதுசா ஏதாவது பிளான் போட்டு இந்த விஷயத்தை பூர்த்தி செஞ்சிடு. இது கையில காலன்னு நினைச்சுக்கிறேன். சரி, நீங்க எவ்வளவு தூரம் கெஞ்சீங்க, அதனால லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பிளான் ஒண்ணு யோசிக்கலாம். எஸ்டேட் பார்க்கலாம்னு சொல்லி ரேகாவோட கார்ல புறப்படுவேன். புறப்படுறதுக்கு முன்னாடியே கார் பிரேக் எடுத்துடுவேன். கார் காட் ரோடுக்குள்ள என்ட்ரு ஆன அப்புறம் காரை ஸ்பீடாக்கி நான் கார்ல இருந்து குதிச்சிடுவேன். அத்தோட பள்ளத்தாக்கல கார், பெரிய சாவு குரல் கார். இது ஃபெயில் ஆச்சு, ஐ கான் ஹெல்ப் இட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் என்னோட லாஸ்ட் பிளான். எனக்கு ஒரு சந்தேகம். சரி, இவ்வளவு நம்பிக்கை இல்லாம போனா எப்படிங்க? அப்போ ஒண்ணு நம்பவே முடியாது. இதுதான் கடைசி பிளான் சொல்லியிருக்கான். இது சக்சஸ் ஆகிற வரைக்கும் நீ இங்கேயே தான் உட்கார்ந்துருக்கணும். இது ரொம்ப அநியாயங்க, அக்கிரமங்க. ஏங்க இப்படி செய்யலாமா? விஸ்வநாதன், டேய் விஸ்வநாதன், நீ எப்படி அங்க வந்த? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கருமம் முடிச்ச சரியான அந்த கார் இல்லாம நாம வேறொரு கார்ல பின்னாடி போனோம்னு வச்சுக்கோங்க, விபத்தை நாம கண்ணாலேயே பார்க்கலாம். நீ கேட்ட தாண்டறதுக்கு முன்னாலே நான் வேறொரு கார்ல வந்து உன்னை இடிச்சு சாவடிச்சிருவேன். ஹலோ, நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். யார் பேசுறது? ஏபிடி டபுள்யூ டபுள்யூ கார். ஆமா, என்னதான்? ஏன் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு?
ஆக்சிடென்டா? எங்க? தெர்மல் பிளான்ட் பக்கத்துல சார். யாருக்காவது காயங்கள் பட்டிருக்கா? கார்ல ஒரு யங் லேடியோட டெட் பாடி இருக்கு சார். டெட் பாடியா? என்பழனி முருகா. சார் பாடி ஜெனரல் ஹாஸ்பிட்டல் மாச்சூர்ல இருக்கு. நீங்க வந்து சமத்தை அடையாளம் காட்டணும். இப்பவே புறப்பட்டு வரோம். வந்து அடையாளம் காட்டுறோம். தம்பி ராஜா வந்துட்டியா? வா வா வா. விஸ்வநாதன் சார், உங்ககிட்ட சொன்ன மாதிரியே நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நமக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? ஆமா, இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போன் வந்துச்சு, டெட் பாடி எடுத்துட்டு போக வர சொன்னாங்க, அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஆமா, உனக்கு ஒன்னும் அடிபடல இல்ல? வெரி குட் ராஜா, யாருக்குமே சந்தேகம் வராதபடி புது பிளான் போட்டு ரேகாவை கொலை பண்ணிட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அப்புறம் பொழுது பேசலாம், லேட் ஆயிட்டே இருக்குல்ல, வாங்க போலாம். என்ன வரம் தம்பி? அங்க பாருங்க, நீங்க ஆசைப்பட்டது போல நான் செத்து பொழைச்சிட்டப்பா. என்ன கொல்றதுக்கு நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் ராஜா என்கிட்ட சொன்னாரு. ஆனா நான் பைத்தியக்காரி, அதெல்லாம் நம்பல. சொத்துக்காக பெத்த மக மாதிரி இருந்த என்ன நீங்க கொல்றீங்கன்னா அதை எப்படி நம்ப முடியும்? சின்ன வயசுல இருந்து நீங்க என் மேல காட்ட அன்பெல்லாம் உண்மையில நான் எப்படி நினைக்க முடியும்? ஏன் சித்தப்பா, உங்களுக்கு என்ன குறைச்சு ஏன் இப்படி எல்லாம் செஞ்சீங்க? இந்த பிறவியில உன்னுடையதான் கடைசியா இருக்கணும். இனிமே உன்ன மாதிரி துஷ்டர்கள் இந்த பூமியில பறக்க கூடாதுன்னு எல்லா கடவுளுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற? எடுத்துக்க. தம்பி கணபதி போடா. என்ன டான்னு சொல்றியா? ஆமாடா, நீ என்ன பெத்த தந்தையா இல்லாட்டி பரதேசி பயில உன்னை தலையில அடிச்சே கொன்னிருப்பேன். சாவித்ரி கேட்டியாதான் பேச. எல்லாம் கேட்டேங்க, எந்த மரத்தின் நிலையில நாம வாழ்ந்துட்டு இருக்கோமோ அந்த மரத்தையே வெட்டணும்னு முயற்சி செஞ்ச உங்களை என்ன சொன்னாலும் தப்பு இல்ல. இருந்தாலும் என் கழுத்துல நீங்க தாலி கட்டின பாவத்துக்கு உங்களை நான் சாபிக்காம விடுறேன், அவ்வளவுதான். விஸ்வநாதன், உன்னோட துரோக செயல் எனக்கு தெரிஞ்ச உடனேயே நான் ரேகாவை காப்பாத்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். உடனே இந்த விஷயத்த நான் ரேகா கிட்ட சொன்னேன், ஆனா இதை அவன் நம்பல. அதுக்காக அவன் நம்புற காலம் வரைக்கும் நான் இங்கேயே தங்குறதுன்னு முடிவு பண்ணேன். இப்போ நீ யாரு என்னன்னு இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த வீட்டில் உன் ஸ்தானம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெளியே போ. அம்மா ரேகா, சாவித்ரி, கணபதி. வெளியே போறீங்களா? போங்க.